Yes, Mr. Ram. Thank you. கள்ள மார்க்கெட் காரங்கள பத்தியும் கருப்பு பணம் பதுக்கி வச்சிருக்கங்கள பத்தியும் எழுதி அவங்க முகமுடிகளை கிழிச்சவங்களுக்கு பத்திரிக்கையாளர்கள் நடந்த பாராட்டு விழாவில டிவிக்காக ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். பொருளாதார சீர்கேடுகளை பத்தி புள்ளி விவரத்தோட எழுதி பல பெரிய மனுஷங்களோட பகைமையை சம்பாதிச்சுக்கிறீங்களே, இதனால உங்களுக்கு ஆபத்து வராதா? கண்டிப்பா வரும். ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆபத்துகளை கண்டு பயப்படுறவனால எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே செய்ய முடியாது. பொதுவாவே நம்ம நாட்டு ஜனங்களுக்கு நடக்கிறது நடக்கட்டும், நமக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வளர்ந்து போயிடுச்சு. இந்த மனோபாவம் தான் சமுதாய சீர்கேடுகள் மலிஞ்சு போறதுக்கு காரணம். இது எப்படியாவது மாத்தியாக்கணும். உங்க ஒருத்தரால அதை மாத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா நல்ல ஒரு ஆரம்பத்துக்கு நான் காரணமா இருக்கேங்கிற ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்குது. எனக்கு அதுவே போதும். உங்க வருங்கால திட்டம்? பொருளாதார மேம்பாட்டுக்காக அரசாங்கம் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்து பல நல்ல திட்டங்களை போடுது. ஆனா அதெல்லாம் பொதுமக்களுக்கு போய் சேராம இடையில சில தரகர்கள் ஏகப்பட்ட தில்லுமுல்லுகள் செஞ்சு பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. என்ன ஆபத்து வந்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படாம இப்படிப்பட்டவங்களுடைய ஊழல்களை எல்லாம் அம்பலப்படுத்துறது தான் என்னுடைய ஒரே லட்சியம். ஏப்பா, டிவியில வந்த ராமனை சுட்டு உங்க ஆத்திரத்தை தணிச்சுக்கிறீங்க இல்ல? எஸ் 7 வருஷம் என்ன ஜெயில தள்ளி கஷ்டப்பட வச்சான். இப்ப ஓம் பிசினஸ்லயும் குறுக்கிடறான். பிசினஸ் மட்டுமல்ல நரேந்தர், என் கடத்தல் விஷயத்த பத்திரிக்கையில எழுதி எனக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் உண்டாக்கிட்டான். என் கான்டெக்ட் பத்தி எழுதி என் பிசினஸ் கெடுத்துட்டான். என் பிளாக் பணிய பத்தி எழுதி இன்கம் டாக்ஸ்ல ரைடு பண்ண வச்சிட்டான். ராம நம்ம பத்தி எழுதாம இருக்க ஏதாவது வழி பண்ணுங்க நரேந்தர், நான் வேணா 2 லட்சம் ரூபாய் தர்றேன். சேஜி, ராமனே ஒரு பெரிய பணக்காரன், அவன் பத்திரிக்கையில எழுதுறதே புகழுக்காத்தான். சோ அவனை பணம் கொடுத்து சரி கட்ட முடியாது, வேற ஏதாவது ஒரு வழியை யோசிப்போம். அவனையே தீர்த்து கட்டிட்டா? அதுக்குள்ள ஏன்பா அவனுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை? முதல்ல அவன் வேலை செய்யற பத்திரிக்கையில அவன் எழுதாம தடுப்போம். வச்ச கண்ணு வாங்காம உன் சித்தப்பனையே பாத்துக்கிட்டு இருக்கிறியா? இவருக்கு மட்டும் என்ன மாதிரி பல்லு எடுப்பா இருக்கு, ஆனா அப்பாக்கு தான் பல்லு அழகாவே இல்ல. இருக்காது இருக்காது, நீதான் உன் சித்தப்பனே உரிச்சுக்கிட்டு வந்திருக்கிய பல்லு சொல்லு மூஞ்சி எல்லாம். அப்ப இவர உனக்கு தெரியுமா? தெரியுமா, பைத்தியக்காரா. இங்கதான் வளர்ந்தாரு. இங்கயா? அங்க இல்ல, இங்க. இவரை வளர்த்ததே நான் தான். அது ஒரு பெரிய காதல் கதை. இப்ப சொன்னாலாம் உனக்கு புரியாது. வயசு வரட்டும். என்ன நீ எதை கேட்டாலும் வயசாகட்டும் நீ இழுத்தடிக்கிற? நீ கேக்குறதெல்லாம் அடல்ட்ஸ் ஒன்லி கேள்வியா இருந்தா அப்படித்தான். அடல்ட்ஸ் ஒன்லினா என்ன? வயசு வந்தவங்களுக்கு மட்டும். அதுக்கு எத்தனை சாகணும்? முந்தி எல்லாம் 18 வயசு, இப்ப 10 வயசுல எல்லாம் தெரிஞ்சுக்கிறானுங்களே. இப்ப எனக்கு என்ன வயசு? உனக்கு 5, இன்னும் 5 வருஷம் போகணும். அவ்வளவு வருஷம் ஆகும்? அதுக்கு நான் என்ன பண்றது? ஹலோ, நான் சாய் புள்ள பேசுறேன். கொஞ்சம் இருங்க. யாரு சாமி? ஓகே, கொஞ்சம் நில்லு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வேற வேற இந்த சாமி பிள்ளை சமையல சாப்பிட்டே எனக்கு போர் அடிச்சு போச்சு. பேசாம நீ 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கோ. 2வது? இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? நான் இல்ல, நான் இல்ல. நான் இல்லையாவது பூனை இல்லையாவது, நீங்க தான் சொல்லி கொடுத்துருப்பீங்க. நான் இல்லைங்க. ஏன் சாமி பிள்ளை இப்படி பயப்படுறீங்க? ஆமான்னு சொன்ன தலைய வாங்கி போடுவாங்க. பாத்தீங்களா, இவ்வளவு செல்லம் கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்களையே நீ வா போன் பேசுற. பத்தா குறைக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வேற சொல்லி கொடுத்து அவனுக்கு எடுக்கறீங்க. நான் சொல்லி கொடுக்கலீங்க, அவன் தாங்க எனக்கு சொல்லி கொடுக்கறான். பேச்சு மாத்தாதீங்க, கல்யாண விஷயம் என்னாச்சு? இந்த பாருங்க, சும்மா அவர் மிரட்டாதீங்க. அவர் சின்ன பையன், உங்க அளவு அறிவு வளர்ச்சி அவர் கிடையாது. தவிர இப்ப உடனே கல்யாணம் செஞ்சுக்க முடியாது, என் அவசர வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன். நீங்க பொண்ணு பார்த்து வைங்க, வந்ததும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வரட்டுங்களா? சரி. எஸ், கம் இன், வாங்க. ஆசிரியரே, என்ன இந்த சீட்ல பார்த்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கணுமே. இருக்கும். ராத்திரியோட ராத்திரியா நீங்க இந்த பத்திரிக்கை விலைக்கு வாங்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அது எதுக்காகங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா அந்த எண்ணம் நிறைவேறாது, அதுவும் எனக்கு தெரியும். ஏன்பா நிறைவேறாது? இனிமே உன்னோட ஒரு எழுத்து கூட இந்த பத்திரிக்கையில வராது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இனிமே என்னுடைய ஒரு எழுத்து கூட இந்த பத்திரிக்கையில வராது.
ஆனா வேற எந்த பத்திரிக்கையிலாவது வந்ததுன்னா உங்களால என்ன தடுக்க முடியும்? ஏன் முடியாது? அப்படி தடுத்து நிறுத்தலனா என் பேர மாத்திக்கிறேன். ப்ராமிஸ். எஸ் மிஸ்டர் பக்கரிசாமி, நீங்க தானே சொன்னீங்க பத்திரிக்கையில வந்த பேர மாத்திக்கிறேன்னு. அப்படி வரப்போற பத்திரிக்கை என்னுடைய சொந்த பத்திரிக்கையா இருந்துச்சுன்னா? எஸ் ஒரு சொந்த பத்திரிக்கை ஆரம்பிக்க போறேன், உங்க முகமூடி எல்லாம் கிழிக்க போறேன். யூ என்னுடைய ராஜினாமா வர. பாட்டி நரேந்திரனுடைய கைக்கூலியா நேர வர தைரியம் இல்லாம ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டு அனுப்பிச்சிருக்கான? ஒண்ணு வீண் போல, இந்த புடவைய அவனை கட்டிக்க சொல்லுங்க. போட்டம் தம்பிக்கு எப்படி இருக்கு? நீங்க அவர் வீட்டு காரியஸ்தன், இவன் அவரோட ஒரே பையன். வேற யாரும் நெருங்கிற உறவினர்கள்? வேற யாரும் கிடையாது. ஏன் அப்படி எல்லாம் கேக்குறீங்க? கவலைப்படாதீங்க, எங்களால ஆன முயற்சிகள்லாம் நாங்க செய்யறோம். கடவுள் இருக்கார். ஹலோ, டாக்டர் லட்சுமண பேசுறேன். டாக்டர், நான் டெய்லி ரிப்போர்ட் பத்திரிகை நிருபர் பேசுறேன். மிஸ்டர் ராமன் உடம்பு எப்படி இருக்கு? ஐம் சாரி, ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. இப்ப ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. கேட்கவே ரொம்ப வேதனையா இருக்கு டாக்டர். என்ன செய்யறது? அடிச்சுடனே சாகல,
பூரா மாதிரி துடி துடிச்சு சாகணும்னு தலை எழுத்திருக்கு. என்ன செய்யறது சாமி புள்ள? அப்பா பொழைச்சுக்குவாரா? பொழைச்சுக்குவாரு. நீ போய் சொல்ற, டாக்டர் மாதிரியா சொன்னாரே. டாக்டருக்கு மேல கடவுள் இருக்காருப்பா, கடவுளை நீ வேண்டிக்கோ, அவர் உங்க அப்பாவை காப்பாத்திடுவார். நான் கூப்பிட்டா கடவுள் வருவாரா? கடவுள் வருவாரோ வரமாட்டாரோ, நீ கூப்பிட்டா உன் சித்தப்பா கண்டிப்பா வருவார். சித்தப்பா நாங்க எப்படி வருவாங்க? அருண், உன் சித்தப்பா படத்துக்கு முன்னால போய் நின்னுகிட்டு அப்பாவுக்கு ஆபத்து, நீதான் வந்து காப்பாத்தணும்னு மனசுலயே பிரார்த்தனை பண்ணு, உங்க சித்தப்பா ஆவியா வருவார். சரி சாமி பிள்ளை. ஆனா நீ என்ன மாதிரி எடுப்பான பல்லோட அழகா இருக்கிறவர் அந்த அதிசயம். உங்க அப்ப என்ன மறந்தாலும் நீ என்ன மறக்காம ஞாபகம் வச்சு கூப்பிட்டவாரு. அது போது எனக்கு அது போது பல்லாண்டு வாழ்க்கு. சம்பவத்துக்கும் குடுத்து வைக்கல, அல்பாயுசிலேயே போயிட்டான். ஆமா சித்தப்பா, நான் பிறந்த உடனே அவங்க செத்து போயிட்டாங்க. பாவம் சித்தப்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்பாவை அடிச்சிட்டாங்க, ஆஸ்பத்திரியில இருக்காங்க. தெரியுமே, தெரிஞ்சிருந்து ஏன் அங்க வரல? அதுலதானே சிக்கல். ஆவி இருக்குன்னு நம்பி மனப்பூர்வமா என்ன கூப்பிட்டா நான் வருவேன். இப்ப நீ கூப்பிட்டா வந்துட்டு. அண்ணே அண்ணாதீங்க சித்தப்பா, அப்பா மயக்கமா இருக்காருல்ல? அதுவும் சரிதான், இருந்தாலும் நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்னதான் இருந்தாலும் எங்க அண்ணன் இல்லையா? இங்க பாருக்கு கையில பிக்கிலையும் டீப் ஏத்தி விட்டுருக்காங்க, மூச்சு விட முடியாது, சிரமப்படுறா. உங்க அப்படிக்கு வேலையா போச்சு, ஏதாவது ஆபத்துல மாட்டி கொட்டி அப்புறம் அவந்துதான் காப்பாத்தணும். ஆபத்து வாழ்ந்தவனா? இப்ப நான் வந்துட்டேன்ல, இன்னும் ஒரு வாரத்துல பாரு, பாங்குட்டி ஆட்ட துள்ளி குதிச்சு ஓடி அறந்துருவேன். என் பிரார்த்தனை வீண் போகாது பாரு. இப்பவே முகத்துல ஒரு புது கலை வரல. என்ன சொல்றீங்க டாக்டர், நிஜமாவா? ஆமா சார், நிஜமா தான் சொல்றேன். ராமனுக்கு இனிமே ஒண்ணு ஆபத்து இல்ல. பை காட்ஸ் கிரேஸ் ஹி ரெக்கவர்ஸ் வெல். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு டாக்டர். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. பணம் கொடுத்து பாஸ் பண்ணிருப்பான் போல் இருக்க, எல்லாத்தையும் புடுங்கி விட்டுட்டு போயிட்டான். புடுங்கி எனக்குதுரா, அந்த டீப்பு புடுங்கி விட்டு அந்த மூக்கு உள்ள சொருகு சொருகு உள்ள.
நல்லா சொருகிட்டியா? அதுல அந்த இப்படி இரக்கம் இல்லாம பிராணவாயுவை புடிங்கி விட்டுட்டு போறானே இவன் டாக்டரா கொலகாரனா? நம்ம எதிரி ஒளிஞ்சா நரேந்தர் உங்களுக்கு நாங்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலப்பா. நான் என் கடமை தானே செஞ்சேன் டாக்டர். என்னை இவ்வளவு தீவிரமா கவனிச்சு எனக்கு மறுபிறவியே தந்த உங்களுக்கும் உங்க ஸ்டாஃபுக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நோ நோ, இட் இஸ் அவர் டியூட்டி, எங்க கடமையை தான் செய்தோம். ஆல் தி பெஸ்ட். இவங்களை சொல்லி குத்தம் இல்ல, நம்ம ஊரே பிடித்தா பட்டாபிஷேகம் வரும்போது அனுமார மறந்துடுவாங்க. என்னால நம்பவே முடியல டாடி, அவன் எப்படி பொழைச்சானே தெரியல. அப்படியே பொழைச்சாலும் அவன் எங்க போயிடுவான்? நரேந்திரா, அவனை தீர்த்து கட்டுற பொறுப்பை என்கிட்ட விடு. வேண்டாப்பா, ஏற்கனவே அவனை கொலை பண்ண நடந்த சதியை பத்தி போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த அட்டம் உடனே ஆரம்பிக்க வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிப்போம். இந்த பாருங்க, பத்திரிக்கை எல்லாம் ஆரம்பிச்சு கண்டவங்களை பத்தி கண்ணு அப்படின்னு எழுதி வம்புல மாட்டிக்காத. ஆமா, நான் சொல்லிவிட்டேன். இந்த பாரு, சமுதாயத்துக்காக பாடு பண்ணும்னா உயிருக்கு பயப்படக்கூடாது. படுவீங்க படுவீங்க, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அப்புறம் சமுதாயமா வந்து படு பாடு. அருண் சின்ன பிள்ளை, தாய் இல்லாத பிள்ளை, நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அப்புறம் அவனுக்கு யாரு ஆதரவு? சரி, இதெல்லாம் என்னத்துக்கு கெட்ட பேச்சு? அவனை நீ ஜப்பானுக்கு கூட்டிட்டு போற ஆசை காட்டி டிக்கெட்டு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டேன். நீ எப்ப ஜப்பானுக்கு போக போற அதை சொல்லு. டேய், முதல்ல அவனை ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறதா தான் இருந்தேன். இப்ப நடுவில் இதெல்லாம் நடந்துருச்சு இல்ல, சொந்தத்துல பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. எப்ப பார்த்தாலும் உன் வேலையிலயே கண்ணாடு. அந்த பையனை ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறேன்னு நீ வாக்கு கொடுத்துட்ட, அதை நம்பி அவன் பக்கத்து வீட்டுக்காரு எழுத்து வீட்டு அம்மா கிட்ட எல்லாம் ஜப்பானுக்கு போறேன்னு பிரகடனப்படுத்தி விட்டான். இப்ப நீ அவனை கூட்டு போலேன்னா முகத்துல கறி பூச்சின மாதிரி இருக்குன்னு எங்கிட்ட சொல்லி வருத்தப்படுறான். அவனை கூட்டிட்டு போல அப்புறம் உன்னை அப்பான்னு கூப்பிட மாட்டான், ஜப்பான்னு கூப்பிடுவான். அந்த சின்ன பையனுக்கு அவ்வளவு ரோஷமா? பச்சை மிளகா தம்ம தூண்டுதானே இருக்கு, எடுத்து கடிச்சா எவ்வளவு காரமா இருக்கு. அந்த மாதிரி தான் நீ ஆளை பாத்தி அட விடாத. அவன் என்ன மாதிரி ரோசக்காரன்? சரி சரி, புலம்பாத. எனக்கும் பிரஸுக்காக சில மெஷினரிஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருக்குது, அதை ஜப்பான்லயே வாங்கிக்கிறேன். புரியுதா? நாம ஜப்பானுக்கு போறோம். போறோமா? அப்போ எனக்கு பாஸ்போர்ட் டிக்கெட் அப்படியே அறிவு கட்ட ஆவி. உனக்கு எதுக்குடா பாஸ்போர்ட் எல்லாம்? எனக்கு தான் யாதும் ஊரே அவரும் கேலி. Thank you.
நீங்க பிரயாணம் பண்ணி வந்திருக்கீங்க, களைப்பா இருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. எனக்கு என்ன களைப்பு, நான் இந்த பிரயாணம் பண்ணி வந்தா அதுவும் கரெக்ட். சரி, நான் வெளியே போய் நாளைக்கு எங்கெங்க போறோம் என்னென்ன பாக்குறோங்கிறத ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். தவிர நான் முக்கியமா வந்தது என்னவோ பிரஸுக்கு மிஷின் வாங்கதா, அதை என் நடுவில் நடுவில் கவனிச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? நான் ஒரு பெரிய மனுஷனை பத்திருக்கேன்ப்பா. பாய். அது ஒரு மாயாஜாலமான இடத்துக்கு ஒண்ணு கூட்டிட்டு போக போறேன், பார்த்து அசந்திருவனியா. இந்தியாவும்
எப்படி மாறி நோக்க எப்படி அந்த நாள் நல்ல நாள் எந்த நாளோ நம்ம ஊரு சோசிய சொல்லுவானோ விஞ்ஞான தந்த முன்னே தான் அடியா தீட்ட வல்லோ கண்டா சொல்லிப்பிட்டு அப்பப்போ அப்பமோய் மாயாசாலமா அம்மோய் அடி அப்பப்போ பூரா வழகமா சப்பான்கார மூளைக்கு வேலை தந்தா எங்கெங்கும் சிங்காரம் பல 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 எல்லாமே மின்சாரம் தொட்டு போடாதே சாக்கடிக்கும் சங்கட்டு வித்தையா என்னை பார்த்தேன் என்னைய கொஞ்சம்னா கிள்ளி பார்த்தேன் உம்மாளா என்ன கொண்டாட்டம் அடி ஆத்தி கூட்டம் கூட்டமானு கிடையா எப்பப்போய் அம்மோய் மாயாசாலமா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா பார்க்க தங்க அப்பங்கப்பா சொக்கி போய் நிக்கிறேண்டா என்னன்னு எதுன்னு விளக்குவே அப்பப்பா பக்கத்தில் சொர்க்கம் தாண்டா அப்ப போய் அப்ப போய் மாயாசாலமா இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா மச்சான் இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு இப்போ எனக்கு கடுப்பா இருக்கு ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான எடுக்கறோம் அந்த கட்டம் போட்டத எடுங்க நீங்க பாருங்கம்மா எடுத்து காட்றதுக்கு தான நாங்க இருக்கறோம் நீ பாட்டு காட்டிடு காசு குடுக்குறது யாரு நீங்க டேய் ஐ கம்மனிரு யோ பில்லு போடு என்னது இல்ல ஓஹோ பாப்பநாயகன் பாளையமா அந்த ஊர்க்காரங்க பில்லு போட மாட்டியா போடுறயா போடியா கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல இவங்க ஏமாத்திடுவானுங்க ஆமா மொத்தம் 995 ரூபாய் வருதுயா எப்பா ஒரே அள்ள அள்ளிட்டா இந்த பணத்துக்கு 10 பண்ணி வாங்கி குடுக்கலாம் வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு வேற என்ன பண்ணி குட்டி போட்டா லாபம்டி இந்த துணி குட்டி போட்டா லாபமா போடுதாமா ஏம்பா இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க ரெண்டு இட்லி ரெண்டு வடை ரெண்டு தோசை கொடு யோ ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா பின்ன ஏதாவது வாங்கிக்கணும் துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணு சில்லறைக்கு அலையறான் பாரு சில்லறை அப்படி இல்லையா இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கும் ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கோம் எந்த நம்பருக்கு பரிசு உள்ளதோ அவங்களை ஜோடியா ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம் 5 ரூபாய்க்கு சப்பானா ஐயோ ஐயோ மச்சா மச்சா சப்பானுக்கு போலாம் மச்சா வாங்க மச்சா நான் இங்க இருக்கு மெட்ராஸ்க்கே போனது இல்லடி சப்பான் ரொம்ப தூரம் நம்ம எப்படி போறது அத பத்தி நீ கவலைப்படாதயா நீ கவலைப்படுறங்கறியா இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம் அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம் ஐ மச்சான் ஆ அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வெட்டி கொடு 5 ரூபாய்க்கு 8 முழமா சரி 4 முழம் கொடு ஆ இந்த இது என்ன கடை தொடக்கிற துணியா சோ 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரோம் இந்த பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு உங்க பேர் சொல்லுங்க மயில்சாமி அவர் பஞ்சாதி நானே முப்பாத்தா முப்பாத்தா பேர் எடுத்து தருது பாப்பநாயகன் பாளையா கோயம்புத்தூர் தப்பி தவறி அந்த தெருப்பக்கம் வந்தாத நாயகி ஜாஸ்தி கொன்னிச்சிவா ராசாய் மாசே ஐ வாண்ட் டு ஈட் நானி மோ வக்காரி மாசன் சபால் வக்கார கொரே தேஸ்கா இல்ல கோஹாங் கா தோகா இது எக் எக் சிக்கன் ஹாய் எக் நானி ஓ நோமிதா இதேஸ்கா முட்டை தெரியாதா கோழியும் சேவலும் சேர்ந்தா வருமே திஸ் இஸ் கப் நோ
எக் பிரேக்ஸ் சிக்கன் கம்ஸ் அவுட் முட்டை உடஞ்சு கோழி கோழி என்ன சார் உங்களுக்கு சாதமும் சிக்கன் கறியும் வேணுமா உங்களுக்கு சாதமும் சிக்கன் கறியும் வேணுமான்னு கேட்டா அப்பா தமிழ் கேட்டதும் பாதி வயிறு நிறைஞ்சு போச்சுங்க உடனத்து பொண்ணு எப்படி பேசுற பாத்தியா நீ இருக்கே அஞ்சு நிமிஷத்துல அலக்கழிச்சிட்டாங்க ஹாய் தோமா உள்ள வாங்க அததான் நானும் கேக்குறேன் என்ன இது சிக்கனா சிக்கனையும் கருவாடி கலந்து செஞ்சிருக்கீங்க ஒரே கவிச்சியா இருக்கு உப்பு சப்பு இல்லாம இங்க எல்லாரும் இப்படிதான் சாப்பிடுவாங்க எப்படி அப்படியே பச்சையாவா சமைக்காம சரியா கூட வேலைங்க அறவே காடு ஏமா நீ தமிழ் பொண்ணு தானே உனக்கு தெரியும்ல இது இப்படித்தான் இருக்குன்னு கொஞ்சம் முன்னாடி சொல்லி தொலைக்கிறதானே நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இந்த ஜப்பான்ல தான் அதனால உங்க ருசி என்னன்னு எனக்கு தெரியாது சரி அதுவும் கரெக்டா தான் படுது பாரு கொஞ்சம் இருங்க பில் கொண்டு வரேன் 5000 yen கொஞ்சம் இருங்க எங்க ஊர் பழக்கம் என்னங்கறத நான் சொல்றேன் அங்கெல்லாம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காசு கொடுப்பாங்க சோத்த பார்த்ததுக்கே காசு கேட்க மாட்டாங்க இங்க சப்ளை பண்ணிட்டாலே காசு கொடுக்கணும் அப்படியா காசு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க என்ன செய்வேனா போலீஸுக்கு போன் பண்ணி உங்களை உள்ள தள்ளிடுவேன் ஆனா ஒரு இந்தியன் அவமானப்படுத்த நான் தயாரா இல்ல நீங்க போங்க ஒருத்தருக்கு பிச்சை போட்டதா நினைச்சு உங்க பில்லுக்கு நானே பணம் கட்டுறேன் என்னம்மா பொண்ணு நீ கொஞ்சம் கெஞ்சி கேட்டிருந்தேன் நானே பணத்தை கொடுத்துருப்பேன் ஆனா மிஞ்சிட்டேன் ஒரு இந்தியனை பார்த்து பிச்சை கிச்சன்னு கேவலமா பேசிட்டேன் அதுக்கு அபராதம் 5000 yen கொடு அது போக ஒரு தமிழனை பார்த்து உள்ள தள்ளிடுவேன் அசிங்கமா பேசினதுக்காக தனி அபராதம் ஆனா அது வேணா இந்திய பொண்ணாச்சே பாவம் பரிதாபப்பட்டு விட்டுட்டு போறேன் இந்த உன் தட்டு ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேர் பண்ணைய வச்சிருக்க எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம் உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான் இந்த பாருங்க அனாவசியமே எங்க அம்மா வேலை வாம்பு கிளிக்காதீங்க ஆமா பேனு குத்தி குத்தி என் விரல் குட்டியா போச்சு மயில்சாமி யார் அவன் கடங்கார கடங்கார இல்லையா அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற மயில்சாமி மயில்சாமி பொண்டாட்டி நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க எங்களுக்கு பெரேச வந்துருதா மச்சான் அது நானு இந்தாங்க இந்த பாரத்துல கையெழுத்து போடுங்க இந்தாமா நானு பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன் ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனிசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு பாரு அவர் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவாரு என்ன யோ ஏரோப்ளான்ல சனலோரமா டிக்கெட் போட சொல்லி ஏச்சி துப்புன அட அங்க இருந்து துப்புன கீழ இருக்க சனங்க மேலயே உளுந்து போடு ஐயோ உன் தல மேலயே துப்புனாங்க சூ உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம் நார போகுது எக்ஸ்போ மச்சா தட்டமுருக்கு ஊறுகாய் கட்டு சோறு எல்லாம் எடுத்து போலாம் அவன் ஜப்பான்ல போய் தான் நார போகுதுனா நீ இங்கேயே நார வைக்கிறங்கற வைய ஹலோ முக்கியமான வேலையா போயிருந்தேன் அங்க கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு வெளியே வந்து பார்த்தா 12 மணி எல்லா கடையும் அடைச்சிட்டான் உங்க இடம் மாத்திரம் திறந்துருந்துச்சு அதான் வாஸ் சாரி வலிக்கலையே அந்த அந்த சிக்கன் கறி ரைஸ் அது வேணாங்க அது என்னமோ மாதிரி இருக்கு நான் உட்காரலாமா தேங்க்யூ இந்த பாருங்க ராத்திரி நேரத்தில் உங்களை ஜாஸ்தி தொந்தரவு பண்ண நான் விரும்பலை ஒரே ஒரு ரொட்டி துண்டு அது கொஞ்சம் டோஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அதில் கொஞ்சம் வெண்ணெயை தடவி அப்புறம் அந்த ஒரு முட்டையை பாயில் பண்ணி ஆம்லெட் போட்டாலும் நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன் அப்புறம் மீன் கீன் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் உரத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த ஊரில் எல்லாத்தையுமே பச்சையாகவே தின்னுறானுங்க செடி கொடி பார்க்க பச்சையாக இருந்தால் நல்லா இருக்கும் சாப்பாடும் அப்படி இருந்தா எப்படிங்க வேண்டாம் சார் அப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சதும் எங்க ஊர் வெண்ணெய் மாதிரி இல்லை முட்டை மாதிரி இல்லை ரொட்டி மாதிரி இல்லைன்னு சண்டை போட ஆரம்பிச்சிடுவீங்க
அப்புறம் 5000 என் என்னால கொடுக்க முடியாது. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. இது பாருங்க, என் மேல் நம்பிக்கை இல்லைன்னா இதுல என் பாஸ்போர்ட், 5000 அமெரிக்கன் டாலர் இதெல்லாம் இருக்குதுங்க. இதை வச்சுக்கிட்டு நான் முன்னால கொடுக்காம போனது, இப்ப கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுத்தீங்கன்னா போதும். என்னை கைவிட்டுறாதீங்க தயவு செய்து. ஓகே, தேங்க்யூ. ஹாய், அரிகாத்தோ. ராதா சான். எஸ் மேடம். ஒசாகாயை தே காயரிமாஸ். சைனரா. மாத்தாமிமாஸ். இல்ல, இப்ப அவங்க என்னமோ சொன்னாங்களே, கேக்க நல்லா இருந்துச்சு, அதுல ரெண்டு கொண்டாங்களே. ஐயோ, அவங்க ஒசாகா போறாங்க, இன்னும் ரெண்டு நாளாக வருதுக்குன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, அதை திங்க முடியாது. சரி, இப்ப என்னுடைய பாஸ்போர்ட், இந்த பில் பணம், அது போக மிச்சத்தை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு சந்தோஷமா போயிடுவேன். அப்புறம் அவங்க உங்களை ராதான்னு கூப்பிட்டாங்க, அதான் உங்க பேரா இருக்கும் இல்லைங்க? ஆமா, உங்க பேர் என்ன? என் பேர் ராமன். ஓ ராமன், வெறும் ராமன். மிசான், பத்தாசினோ ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் கோஹனிதகா கலிஜோமோ தேதா. மை காட். என்னங்க, தப்பா பில்லு ஜாஸ்தியா போட்டாங்களா? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒண்ணு இல்லைங்க, உங்க பர்ஸ் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வைக்கோக்கு தூக்கிட்டு போயிட்டா போல இருக்கு. தூக்கிட்டு போயிட்டா போல் இருக்கா? என்னங்க விளையாடுறீங்களா? வெளிநாட்டுல பாஸ்போர்ட் படம் இல்லாம பைத்தியகார மாதிரி அலைய சொல்றீங்களா? அடுத்த ஊருக்கா வந்திருக்க அப்பா பேரை சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்கு? ஐயோ கத்தாதீங்க, பேசுமா பேசுனா கிடைச்சிருமா? ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா பேசுங்க. கை விடுங்க. இப்படி வாங்களே, வாங்க. நீங்க கைய விடுங்க சொல்றேன். எங்க அந்த கொக்கோவா ஓவல்டின், அவள புடிங்க, நான் பேசுறேன். இல்ல, ஒசாகா போயிருக்க. எப்படி போனா? ட்ரெயின்ல. சரி, அடுத்த ஸ்டேஷன்ல வண்டியை நிறுத்தி பாஸ்போர்ட் வாங்கி கொடுங்க, அவ்வளவுதான். ஐயோ, அடுத்த ஸ்டேஷன்ல நிறுத்த முடியாது, அது மணிக்கு 500 மைல் வேகத்துல போற புல்லட் ட்ரெயினுங்க. ஐயோ கெடுத்தீங்களே, ஜப்பான்ல பாத்ரூம் போடனால பாஸ்போர்ட் கேப்பானே, அதுல என் சின்ன பையன் அடிக்கடி பாத்ரூம் போவானே. என்ன என்ன செய்ய சொல்றீங்க, என்ன செய்ய சொல்றீங்க? பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இன்னும் ரெண்டு நாள் அவ திரும்பி வந்துருவா. அந்த ரெண்டு நாள் வரைக்கும் நான் என்ன பண்றது? உங்களுக்கு தேவையான காசை நான் கொடுக்கறேன். நீங்க எந்த ஹோட்டல்ல தங்கிருக்கீங்க? நியூ ஓட்டானி 1426. ஏன்? சரி, நாளை காலையில நான் பணத்தோட வரேன், உங்களை நான் கவனிச்சுக்கிறேன். உங்களை நான் கவனிச்சுக்கிறேன். பாஸ்போர்ட் தொலைச்சிட்டு முன்சாமி, 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 மச்சா, யாரையுமே காணோம். அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா? முன்சாமி? முன்சாமி, முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வள்ளியாண்டி அப்படி யாரும் தெரியலங்கிறாங்களா? முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா? வாட், இப்ப நாம எங்க வருது? அரசி நிறுத்திடு, இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி நாலு தெரு பிச்சை எடுப்பு போல் இருக்கு. யாராப்ல என்ன விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆளு வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணமே மாட்டா. கழுத முண்ட சப்படி, இப்ப நடுத்தர் நிக்க வச்சுட்டே. முனுசாமி போய் தொலைஞ்சானுங்க இந்த தர்தர பசங்க. முனுசாமி, யோ, நீ தான் மயில்சாமியா? நீ? நான் தான் அவங்கள ஊரை சுத்தி பாக்குறதுக்கு கூட்டு போக வந்திருக்க முனுசாமி. ஓ, நீ தான் முனுசாமியா? இதான் 34. இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. அம்பள பேசுறல்ல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது? நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது? இவ்வளவு பெரிய சப்பானே இங்க நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான். எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின் கொட்டையே நின்றுல, கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே. இது மயில்சாமியா? வேற என்னது? யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசை இருக்கா? விதி, ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இறக்கணும் நம்ம தலையில எழுதிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி? ஏன் வேட்டி வைக்கிற? இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா? கிளி பச்சில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன், எங்க ஊர் திருவிழாவுக்கு எல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். இந்த கழுத முண்ட கிட்ட சொன்னேன், கேட்க மாட்டேன்டா. பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி? யார் போட்டா? ரெண்டு சேகப்பு சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான். நான் அங்கேயா சொன்ன வேண்டாம்னு கேட்டியா? பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது.
ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசுக்கா வச்சிருக்கேன். மயில்சாமி, நாம ஜப்பானை சுத்தி பார்க்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா. ஓட வாடி போலாம். அட முனுசாமி, முனுசாமி சப்பாண்டட பாங்கா இல்ல நரி குறவன்லாம் நம்ம தாலி இறக்குறானுங்க. யோ 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 என்னைய கொடைய வச்சிட்டேன். ஏய் மழை பெய்யுதுங்க நானே சொல்றியா? இது மழை இல்லையா ஃபவுண்டெயின். அப்படினா நம்ம ஊர் பம்பு செட்டு மாதிரி மச்சா. அப்படியே உள்ள ஏ துணியெல்லாம் வந்து தோச்சு குளிச்சிட்டு வந்தறேன். யோ யோ இங்க அப்படி எல்லாம் குளிக்க கூடாதியா? குளிச்சா என்ன அபராதம் தெரியும்ல? எவ்வளவு சொல்லு? 10000 என் என்ன கட்டு சோறு கொண்டு வந்திருக்கற எல்லாரும் இங்கே போய் சாப்பிட்டு போயிரலாம். அவரும் உள்ள ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு உருண்டை திருட்டு வந்தறேன். ம், உனக்கு தண்ணிய பார்த்தா ஒன்னு குடிக்கணும் இல்ல குளிக்கணும் வா. யா இவனோட வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டுருக்கே. இதுல 2 லட்சம் எண்ணு இருக்கு. நீங்க இதெல்லாம் கணக்கு வச்சிங்க. என் பாஸ்போர்ட் பணமும் வந்ததும் நான் இதெல்லாம் திருப்பி கொடுத்துறேன். ஓகே. ஏன் அந்த இத தொலைச்சிங்க? எல்லாம் இந்த நேரம்தா. எப்ப வரோம்? இன்னும் 2 நாள்ல வந்துடும். அப்புறம் இன்னைக்கு நான் கியோட்டோ போறேன். நாளைக்கு சாயங்காலம் திரும்பி வந்துடுவேன். அது வரைக்கும் அருணை நான் பாத்துக்கறேன். ஏய் ஆண்டிக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம நல்ல பிள்ளையா இருக்கணும். என்ன? டேய் உட்காந்து குடிடா. அத மேல உட்காந்து குடிக்கிறேல்ல. சரி குடி. போலாட்டம் எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடல வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு. போய் சாப்பிடுறியா? அது என்ன குடல மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டா, வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பார்த்தியா குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறிய கேரகம். எனக்கு என்னவோ அது புழு மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கலாம் விட்டுரு. புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத. எந்திரிச்சு போடி. நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன். பாம்பு கறி கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? பாம்பா? அவர் ஆட்டு குடல சொன்னாரு. இப்ப அவன் சாப்பிடறது என்ன நினைக்கிற? அசல் தண்ணி பாம்பு, வேக வச்சு உரிச்சி உப்பு தடவி குடுத்திருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா 7-8 பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. சத்தம் குத்தம் போடாத. நீ அவங்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? என்ன பண்ணுவாங்க? ஒரு வாரம் ஜெயில தள்ளிடுவாங்க. ஐயோ முனுசாமி, பாம்பு கறி தின்ன வேஷமேறாத. நியாயமா இவன் உடம்பு கேறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே சொல்ல முடியாது. அவன் விஷம் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் முனுசாமி? தள்ளிப்படு. எங்க பார்த்தாலும் பூவா இருக்கே, இது என்ன பூ? இதுக்கு பேரு செக்கூரா. வருஷத்துல ஒரு வாரம் தான் இந்த பூ பூக்கும். ஜப்பான்ல இந்த பூவை தெய்வமா கொண்டாடுவாங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல. சின்ன
எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியா தான் போகணும். வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாரியா? அந்த வேற நான் பார்க்க கூடாதா? இந்த ராதா பொண்ணும் பார்க்க நல்ல அழகாத்தான் இருக்கிறா. செம்பகம் மாதிரி அதே குணம், அதே மனம், அதே கணம். இந்த பொண்ணையே பிடிச்சி நம்ம அண்ணனுக்கு செட்டப் பண்ணி விட்டு விட்டான். நம்ம அண்ணன் பைய ஒத்துக்கணும், அந்த ராதா போட்டு ஒத்துக்கணும், பெரிய சங்கத்தான்டா. காதல் ஒன்று உண்டாகி போச்சுன்னா நல்லா இருக்கு. அவனுக்கு தன்னால உண்டாகுது, எங்க அண்ணனுக்கு மாத்திரம் நான் வந்து உண்டு பண்ண வேண்டியதா இருக்கு. காதல் ஒன்று உண்டாகி போச்சுன்னா அப்புறம் பழி வாங்குறேன், பத்திரிகை நடத்துறேன், சமுதாயத்தை திருத்துறேன்னு அலையாம கிடப்பான். சமுதாயத்தை திருத்துறாங்களா? முதற கட்ட சமுதாயத்தை ஒரு ஆளா நின்று திருத்த முடியுமா? முட்டாப்பைய முட்டாப்பைய, இந்த வீட்டுல என்ன மாதிரி ஒரு கெட்டிக்காரன் இல்லாமலே போயிட்டானே. இல்லையே, அருண் இருக்கிறானே. டேய் பல்லா,
அந்த ராதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? நல்லா இருக்காங்க சித்தப்பா, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தப்பா. அப்படியா? அந்த ராதா உனக்கு அம்மாவா வந்தா எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். அதுக்கு அப்பா ஒத்துக்கணுமே. அவன் கட்டக்கறான் உடு. அப்போ அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். என் திட்டப்படி நீ நடிச்சினா ராதா உனக்கு அம்மாவா வந்துடுவா. மம்மி 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 யார் குட்டை? உங்களைத்தான். நானா? மம்மியா? ஆமா மம்மி. என்ன பார்த்தா புள்ள பெத்த மாதிரியா தெரியுது. இனிமே என்ன மம்மின்னு கூப்பிட்டே உன் கூட பேசவே மாட்டேன். போங்க மம்மி, உங்களுக்கு என் மேல பிரியமே இல்ல. சரி சரி அழாதே. மம்மினா மம்மி தான், நல்ல மம்மி. இதெல்லாம் உங்க அப்பா வேலையா தான் இருக்கும். அவர்கிட்ட பேசிக்கிறேன். இந்தாங்க உங்க பணம், பாஸ்போர்ட். நல்ல வேலையா திரும்பி வந்துடுச்சு, இல்லன்னா என் மானமே போயிருக்கும். என்னாச்சு, என்ன இவ்வளவு கோபமா இருக்கீங்க? பின்ன என்ன, நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா? நான் என்ன செஞ்சேன்? சும்மா அப்பாவி மாதிரி நடிக்காதீங்க. நீங்க அருண் கிட்ட சொல்லி என்ன மம்மி மம்மின்னு கூப்பிட சொல்லிருக்கீங்க. நானா? நாலு பேர் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்காமலே திருட்டு தனமா குடும்பம் நடத்தி பிள்ளைய பெத்ததா நினைக்க மாட்டாங்க? ஐயோ சின்ன புள்ள, ஏதோ விளையாட்டு. அருண், அருண், ஏன்டா உங்களை அப்படி கூப்பிட்ட? அம்மாவா மம்மி தானே கூப்பிடணும். நீங்க பரவாயில்ல மம்மி, குட் பை. சைனோரா. சைனோரா. என்ன சித்துப்பா, நீ சொன்ன பிளான் சரியாவே இல்ல. தாதா அம்மா அப்பா கூட சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி போக விட்டுருவேதான். ஒரு பிரம்மாண்டமான ஐடியா வச்சிருக்கிறேன். இங்க பா. எப்பவுமே ராதா நினைப்பாவே இருக்கிறா. வேணும்னா அவங்களை கூப்பிடுவோமா? அவ என்ன டாக்டர்? அடே, இது என்ன ஊசி மருந்து போட்டு குணப்படுத்துற வியாதியா? பையன் தாய் பாசத்துக்காக ஏங்குறா. நான் வேணா போய் ராஜாவை கூப்பிட்டு வரட்டுமா? நீ போறனா அவ பயந்து வரமாட்டா. இப்ப எப்படி அவளை கூப்பிடுறது? போன் இருக்குதே. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. ஹலோ, நான் ராதா பேசுறேன். நான் ராமு பேசுறேன். சாரி, ரொம்ப லேட்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல ராதா, நம்ம அருணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அப்படியா? நான் டாக்டர் கூட்டமா? ஐயோ அதெல்லாம் வேணாம். அது எனக்கு என்னமோ தெரியல. அம்மா அம்மான்னு முனைகிட்டு இருக்கான். ஒருவேளை நீங்க இங்க வந்தீங்கன்னா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி, நான் இப்பவே வரேன். Thank you. Thank you very much.
அப்படியா சரி சரி நீ நல்லா போத்துட்டு தூங்க காலையில டாக்டர் கிட்ட போலாம் அம்மா நீயும் என் பக்கத்துல படுத்தாதான் நான் தூங்குவேன் சரி நீங்க எங்க இருங்க நான் வெளியே படுத்துக்கிறேன் அப்பா நீயே பக்கத்துல படுத்துக்கோ எனக்கு பயமா இருக்கு அந்த அறிவு கெட்டவன வெவஸ்த கெட்ட ராஸ்கல் நீ குழந்தை திட்றீங்க அவன் தூங்குற வரைக்கும் படுத்துக்குங்க இது சாரி அருண் எங்க அருண் 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 கால் அருண் எங்க பேட்டா அங்க பாருங்க அருண் நல்லா தூங்கிட்டு இருக்கா ஆமா அவனுக்கு இப்ப காய்ச்சல் இல்ல இல்லையா மறுபடியும் தேவையான போன் பண்ணுங்க தேவைதான் தேவையா அவனுக்கு ஜுரம் குறைஞ்சிருச்சு இப்ப எனக்குதான் ஜுரம் வர மாதிரி இருக்கு இதுதான் ஜப்பான் கடல் அதோ தெரியுது பார் அதுதான் ஜப்பான் மரம் இதுதான் ஜப்பான் புல்லு எடுத்து வச்சுக்க உபயோகப்படும் பச்சையா இருக்கு ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் சப்பான் கடல்ங்கற சப்பான் மரம்ங்கற என்ன விளையாடுறியா அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்தால நம்ம கொண்டுமே காட்ட மாட்டேன்ரா மச்சான் ஏன்டா காட்ட மாட்டேங்கற என்னைய சொன்ன உனக்கு வந்தனிக்கே சொன்னல அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும் கவுன மாட்டணும்னு சொன்னையா இந்த மாதிரி காட்டு மரம் அடுத்தமா ட்ரெஸ் பண்ணா காடு மரம் செடி தான் காட்ட முடியும் நீ மாத்திரம் சூட்டு கோட் போடு பங்களா எல்லாம் காட்டுறேன் டேய் யார பார்த்து காட்டு மராடின்னு சொன்ன நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன் ஏன் உறிஞ்சற ஒண்ணு மாதிரி எல்லாரும் உறிஞ்சினாங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா இந்த ஜப்பான்ல பைத்தியக்காரன் சுத்தி கூட தான் 10 15 பேர் கூட்டமா நிப்பானுங்க உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார் கண்ட்ரி பட்டிக்காடு பட்டிக்காடு யாரடா பட்டிக்காடுன்னு பட்டிக்காடு இல்லனா பட்டணம் இருக்கா தெரியுமா இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன் பாடி எம் பல்ல எடுத்துருவியா ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அடேங்க அப்பா அங்க பாருங்க தப்பான் பாசியில வணக்கம் எப்படியா சொல்றது கடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம் ஜப்பான்ல தாறு மாதிரி எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும் அடி வாங்கட்டும் அப்பதான் நம்ம அருமை உனக்கு புரியும் என்ன யோசிக்கிற உனக்கு தெரியாதா நமக்கு தெரியாது ஜப்பான ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு பாகா ஆஹா ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா யோ இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணையா சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாகா என்னது
பாகான்னா என்னடா அர்த்தம்? யோ, நான் மட்டும் ஜப்பான்ல பிறந்த அவனே இங்க வணக்கத்துக்கு பாகான்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தான். நீ உதமாயத்துல இருந்து வணக்கத்துக்கு பாகா இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. விடுமையா? விடுற. ஏண்டா குளத்துல ஆழம் பாக்குறதுக்கு ஊரா வீட்டு புள்ள இறக்கி விட்ட மாதிரி நீ சப்பான் பாச கத்துக்கிறதுக்கு நான் உதவாங்கணுமா? எப்படி வந்தான்? கழுத டேஞ்சர் இல்ல. ராமகிட்ட இப்பவே சொல்லி ஆகணும். ராமா இங்கயா? இங்கன்னா இங்கயா? வெளிய ஒரு கட்டடத்துல. இந்த ஊர்ல எல்லா கட்டடமும் ஒச்சர ஒச்சரமா இருக்குது. எப்ப யார உச்சியில் எழுதியிருக்கா? எப்படி சொல்றது? மெட்ராஸ் கரெக்டா சொல்லிடுவேன். எல்ஐசி ஒட்டுதான் ஒச்சரமான கட்டடம். பேரு நல்ல ஞாபகம். இந்த படத்துல ஞாபகப்படுத்தி பண்ணாத டிஸ்டர்பா பண்ணாத. இது ஒசரமான கட்டடம்னு ரோடோரமா இருந்துச்சு, பிளாட்பாரம் இருந்துச்சு, கார்லாம் நினைச்சு ஆளுங்க எல்லாம் உள்ள போனாங்க. எல்லா கட்டத்திலயும் போவாங்களோ. மேல பயிர் வந்து யாச்சு போட்டுருந்துச்சு, காடுன்னு போட்டுருந்துச்சு, செலவக்கோடு செபிலி சில்வர் கார்டு. இவன் சொல்ல இவ்வளவு நேரமா சில்வர் கார்டு. ஜப்பான்ல வந்து என்ன கொல்ல பாக்குறாங்களா? இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. இங்கேயும் அவங்களுக்கு இருக்கிற கள்ளக்கடத்தல் பிசினஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஜப்பான்லயே அவங்களை கம்பி எண்ண வைக்கிறேன் பாரு. வசமா வந்து மாட்டிக்கிட்டியா? மரியாதை அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துரு, இல்லாட்டி செத்து போயிருவ. உனக்கு அறிவே வராதுரா. Thank you.
ஹலோ டாடி, நம்ம கிட்ட இருக்கிற சில முக்கியமான தகவல்கள், அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ராமகிட்ட மாட்டிடு. அப்படியா? எஸ், இப்ப அணையமா அங்க ரைடு வந்தால வரும்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமான குறிப்புகள் ஏதாச்சும் இருந்தா உடனே அப்புறப்படுத்திரு. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ ஜாகிரதையா இரு. ராமனை ஒழிக்கிறதுக்கு என் ஃப்ரெண்ட் யோசியாம போய் பாரு. பட் ஒன் திங் டாடி, அவனை கொலை பண்ணாம நான் இந்தியாவுக்கு வரமாட்டேன். யா, இட்ஸ் எ ப்ராமிஸ். இங்கேயே நான் உட்கார்ந்திருக்கேன். இங்க வந்துரு, போகும் போது நான் ஜப்பான் கூட்டு போறேன். அப்போ இது சப்பான் இல்லையா? எங்களை ஏமாத்திச்சியாடா? உன்னோட பெரிய கழுத்தர பாப்போச்சு. இது பொருட்காட்சியா? சுத்தி பாரு, போகும்போது ஜப்பான் போலாம். பொறுக்கி காட்சியா? திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரியே உட்காந்துருக்கான் பாரு. வாங்க போலாம். ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்கார ஆள மேல படம் பாத்தியா? அதுல நடிச்ச ஆடு இதுதான். நெசமாலா கிடைச்சு போச்சு. இதான் அழகராஜா சொன்ன இடம். கொஞ்சம் இரு, போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, இது பொம்பளைங்க கக்கூசு, ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா கக்கூசு அப்படித்தான் இருக்கு. எங்கதான் போயிட்டாரு இந்த மனுஷ? எங்கயாவது போய் யாராவது புடிச்சிட்டாங்களா? சரியான வேகரம் கட்ட மனுஷனா இருக்குது. மச்சா மச்சா, ஐயோ, என்ன தனியா விட்டு போட்டு இருந்தாலும் எங்க போயிடுது? அண்ணா அண்ணா, அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா 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 என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா நீங்களா சொல்லுங்க. அக்கா அக்கா, மாமா மாமா என்ற மச்சான பாத்தீங்களா? ஐயோ மச்சா, முப்பதா 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 முப்பதா. அக்கா என் பொண்டாட்டி பாத்தீங்களா? சொல்லுங்க அக்கா. அக்கா, ஐயா, தம்பி தம்பி, ஓ பொம்பளைங்களா? அக்கா, அம்மா, பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா, என் பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா, சொன்ன கேளுங்க, என் பொண்டாட்டி பொண்டாட்டி பெரியவர, என் பொண்டாட்டி பாத்தீங்களா? பெரியவர மச்சா என்ற மச்சான பாத்தீங்களா? சப்பானு நாட்டுக்குள்ள மச்சா, என் பொஞ்சாதி பாத்தீங்களா? சப்பானு ஊருக்குள்ள குள்ளக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு. என் பொஞ்சாதிய பாத்தீங்களா? அட பொஞ்சாதிய பாத்தீங்களா? ஐ மச்சான பாத்து புட்டேன் இந்த சப்பானு நாட்டுக்குள்ள, என் பொஞ்சாதிய பாத்து புட்டேன் இந்த சப்பானு ஊருக்குள்ள. ஏன் சித்தப்பா, எங்க அப்பாவுக்கும் ராதாவுக்கும் காதல் வந்துச்சா இல்லையா? சும்மா லேசா வரசலா வந்திருக்குதே தவிர, கட்டிக்கிட்டு முடிச்சு காதல் பாட்டு பாடுற அளவுக்கு இன்னும் வரல. அது எப்ப வரும்? உங்க அப்பனுக்கு எப்ப வரும்னு அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாமி புள்ள மாதிரி ஒரு ஆள் இருந்தா புட்டு புட்டு வச்சிருவார். அவர் தான் எனக்கு செவ்வகத்தை காதலிக்கிறதுக்கு கத்து கொடுத்தாரு. செம்பகத்தை நீ காதலிச்சியா? அது எங்க அம்மாவாச்சே. அம்மால நீ தப்பா பேசாதரா?
சம்பவம்னா அந்த ஒரு சம்பவம் தானே ஆயிரம் சம்பவம் இருக்கு. நீ குறுக்க குறுக்க பேசாதான் அப்படி எனக்கு ஐடியா எல்லாம் வராது. ஏன் சித்தப்பா கோச்சுக்கிற? உனக்கு ஐடியா சொல்றதுக்குள்ள எனக்கு தும்மலே வந்துரு. வெளியே தலையை கொண்டாரா முந்தி சாமி புள்ளை எனக்கு ஒரு லவ் பாட்டு கத்து கொடுத்தாரு, அத பாடுறேன். ஆஹா வந்திருச்சு. அதில பாட்டு அது அது வேணாம் பழையாத புது சாவியை ஒன்னு போட்டுருவான். காதல் ராதா. இப்ப அதையே நான் சங்கீதமா பாடுறேன் கேளு. காத்து எந்த திசையில அடிக்குதுன்னு பாக்குறேன். எதிர் காத்துல பாடினா சாரி இதன் ஏடுபடாது. கையறா பட்டாசா வெடிக்கிறாங்க பாட்டுதான பாட போறாங்க. ராதே என்றாதே. உங்க அப்பனோட ரேடியோ கடைக்கு போனிய மைக்கு கீக்க முழுங்கிட்டிய? நீயே குரல் இப்படி கொப்புளியுது. எனக்கு பாடுறதுன்னா உற்சாகம் வந்துடும், அப்ப என் குரலே இப்படி மாறிடும். கண்ணா உனக்கு பல்லு மட்டும் தான் என்ன வாதி எடுப்புன்னு நினைச்சேன். பாட்டு அப்படித்தானா பாடு. ராதே என்றாதே, ராதே என்றாதே, வா ராதே வா ராதே. ஒரு தடவை சீக்கிரமா ஞாபகப்படுத்திக்கலாமா? வெற்றியுடன் திரும்பி வா. டேய் வெற்றிக்கு அப்புறம் தான் திரும்பணும். என்ன பாடுறாரு? கண்ணில கனவு காட்சி தெரியுது. அம்மா மாட்டிட்டா. ஹலோ, என்ன ராதா தானா சிரிக்கிறீங்க? தானா பாடிட்டு இருக்கிறத விட தானா சிரிக்கிறது ஒண்ணும் தப்பில்லையே. தானா பாடுற? நான் பாத்ரூம்ல பாடுவேன். அது அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுமா? பாத்ரூம்ல ஜன்னல் கூட இல்லையே. அருண் சொன்னா புரியலங்க. இத பாருங்க, மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு நேரா ஒண்ணு பேசுறவங்களை கண்டா எனக்கு பிடிக்காது. ஆமா, எனக்கும் மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு பேசுறவங்களை கண்டா பிடிக்காது. அப்போ மனசுல உள்ளத தெளிவா நேரா சொல்லிடணும். ஆமாமா சொல்லிடணும். சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன என்ன சொல்றீங்க? நீங்க ரொம்ப அழுத்தக்காரர் தான். போடுவீங்களா? நீங்களா என்கிட்ட வந்து பேசுற வரைக்கும் நானா உங்ககிட்ட வந்து பேச மாட்டேன். எத்தனை வருஷம் ஆனாலும் காத்துட்டு இருப்பேன். வரேன். இருங்க, இப்பவே பேசலாமேங்க. ஹலோ ஹலோ. என்ன அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வருஷ கணக்கில் பேசிட்டு போறேன். நான் பாத்ரூம்ல பாடின பாட்டை இவகிட்ட எப்படி? எல்லாம் இந்த கல்யாண வேலையா தான் இருக்கும். கள்ளனை நம்பினாலும் நம்பலாம், பல்லனை நம்ப கூடாது. திட்டாதே, நான் இங்க இருக்கிறேன். வாடா அறிவு கட்டவனே. இத்தனை நாள் என் கூட நல்லா பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு கோச்சிட்டு போயிட்டாங்க.
என்னமோ பாட்டாம என்ன கேக்குறாங்க இத போறாங்க பாரு ஹலோ பாடா பாட்டுமா ஏன் கவலைப்படுறா உனக்கு தான் காதல் இல்ல இல்ல காதலா சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறேன் அதை கோச்சிட்டு போறாங்க பாரு என்ன பாட்டு சொல்லித்தல நான் பாடி தொலைக்கிறேன் கிட்ட வா காதல சொல்றேன் இப்படிலாம் பாடினா அவங்க கோச்சுக்க மாட்டாங்க நீ பாடலைன்னு தான் அவங்களுக்கு கோவமே டேய் எங்கடா பண்ணுங்க தீராதே கண்ணே நீ கண்டால் காதல் வராதா பெண்ணே உன் கண்கள் போதை தராதா ராதா ராதா எந்தாகும் ஆராதா ராதே என்றாதே வராதே வராமல் ஆசை தீராதே பக்கம் ஏதோ இன்பங்கள் தென்பட்டதோ தென்பட்ட அங்கங்கள் யாவும் தன்பட்டு புண்பட்டதோ நீயும் தோளில் சாயலாம் காயம் கொஞ்சம் ஆறலாம் நோயும் தீரலாம் நீ கொடுக்கும் முத்தங்கள் நான் கொடுக்கும் சத்தங்கள் baby hello Hi. Sit down please thank you how are you oh fine
What's your problem? Wait. This is my problem. இல்ல இந்த ஊர்லயே மரியாதை கட்டவங்க எல்லாம் இருக்காங்க பாரு. You see, she's a lady and you should know how to behave yourself. You speak English? Understand? பொண்ணா இருந்தாலும் பிறந்தது என்னவோ ஜப்பான்ல, அதனால இந்தியாவை பத்தி வெறும் வார்த்தைகள்ல சொல்லி உனக்கு விளக்க முடியாது. நீ தான் இந்தியாவுக்கே வரப்போறே, பார்த்து தெரிஞ்சுக்க.
எப்படியோ தப்பிச்சிட்டே இல்லை.